தமிழ்நாடு அரசின் கடும் எதிர்ப்புக்கு பணிந்து அமைச்சரவை இலாக்கா மாற்றம் தொடர்பான பரிந்துரைக்கு ஆளுநர் ஆர்என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். அதேவேளையில் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வதை ஏற்க மறுத்துள்ள ஆளுநருக்கு கண்டனங்கள் எழுந்துள்ளன. அமைச்சர் செந்தில் பாலாஜி வகித்து வந்த மின்சாரத்துறை தங்கம் தென்னரசுவுக்கும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமிக்கும் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வார் என்றும் அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பான முதலமைச்சரின் பரிந்துரைக்கு ஆளுநர் ஆர்என் ரவி ஒப்புதல் அளிக்கவில்லை என தகவல் வெளியானது. இதற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் இலாக்கா மாற்றம் தொடர்பான முதலமைச்சரின் பரிந்துரைக்கு ஆளுநர் ஆர்என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். அதே சமயம் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வார் என்ற பரிந்துரையை ஆளுநர் ஏற்க மறுத்துவிட்டார். குற்றவியல் நடைமுறைக்கு ஆளாகி நீதிமன்ற காவலில் இருப்பதால் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடரக்கூடாது என ஆளுநர் கூறியுள்ளார். ஆளுநரின் இந்த முடிவுக்கு கண்டனங்கள் வலுத்துள்ளன. வழக்கு இருந்தாலே அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என எந்த சட்டத்திலும் இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கூறியுள்ளார். ஒருவர் தண்டனை பெற்றால் மட்டும்தான் அவர் பதவி வகிக்க முடியாது. ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவர்களிடம் இருந்த துறையை இரண்டு அமைச்சர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு முழு உரிமையும் உண்டு. மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் முதலமைச்சருடைய அதனுடைய உரிமைகளில் தலையிடுவது தவிர்க்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.